Hello children, இன்னைக்கு நாம electricity quiz 2 அத டிஸ்கஷன் பண்ணலாம். Let's get to the questions. Question number 1 பார்க்கலாம். மூணு சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்கு. Question number 1 ல பாத்தீங்கன்னா மூணுலயும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி பார்த்தோம்னா அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கீ இருக்கு இல்லையா, அந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் நாலு பேர் இருக்காங்க, பேட்டரி, அம்மீட்டர், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கீ. அதோடைய இடங்களை மாத்திருக்காங்க. ஒருத்தர் அம்மீட்டர் முதல்ல இருக்குது, ஒருத்தர் ரெசிஸ்டர் முதல்ல இருக்குது, பேட்டரிக்கு பக்கத்தில் ஒரு தடவை கீ இருக்குது, அது மாதிரி ஆர்டரை மாற்றிருக்காங்க. செல், ரெசிஸ்டர், கீ அண்ட் அம்மீட்டர் ஆர் அரேஞ்ச்ட் ஆஸ் ஷோன் இன் த சர்க்யூட் டயக்ராம். ஆஸ் ஷோன்னா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, தே ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். இப்போ எந்த கேஸில் கரண்ட் ரெக்கார்டட் இந்த அம்மீட்டர் மேக்சிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேட்டரிக்கு பக்கத்தில் அம்மீட்டர் கனெக்ட் பண்ணால் கரண்ட் அதிகமாக இருக்குமா, பேட்டரி விட்டு தள்ளி கொண்டு போய் கனெக்ட் பண்ணால் குறைச்சலாக இருக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க. சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் பொசிஷன்ஸ் டசன்ட் மேட்டர், எங்கே இருந்தாலும் கரண்ட் இஸ் அ சேம். சீரீஸ் சர்க்யூட்னாலே கரண்ட் த்ரூ ஆல் எலிமெண்ட்ஸ் இஸ் அ சேம். அப்போ அதுக்கு ஆப்ஷன் டி இருக்கணும். ஸோ இந்த கொஷனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க, இந்த சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட் இந்த கரண்ட் த்ரூ ஆல் த எலிமெண்ட்ஸ் இஸ் த சேம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அம்மீட்டருக்கு முன்னாடி ரெசிஸ்டரா, ரெசிஸ்டருக்கு முன்னாடி அம்மீட்டரா அப்படின்லாம் கணக்கு கிடையாது. செகண்ட் கொஷனுக்கு போகலாம். ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாலோயிங் சர்க்யூட்ஸ் ஹீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இந்த ரெசிஸ்டர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் டு எ 12 வோல்ட் பேட்டரி வில் பி. ஸோ மூணு டயக்ராம், ஃபஸ்ட் டயக்ராம் பார்க்கலாம். ஒரு 12 வோல்ட் கூட ஒரு 2 ஓம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் அ ஹீட் ப்ரொடியூஸ்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் சர்க்யூட் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இது பேரலில் இருக்குது இல்லையா 2 ஓமில். ஸோ ப்ரொடியூஸ்ட் இந்த 12 ஓம் வி ஸ்கொயர்ட் பை ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணால் 12 ஸ்கொயர்ட் டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை நம்ம கம்பேரிசன் பண்ண சொல்கிறாங்க, எதில் அதிகமாக இருக்கும் எதில் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணினோன்னா என்ன வரும், ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா மூணு கேஸ்லையுமே 12 வோல்ட் பேட்டரியில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஹீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஓம். செகண்ட் சர்க்யூட்டில் பார்த்தா 2 ஓம் இருக்குது, அதனால் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 4 ஓம். தேர்டு சர்க்யூட்டில் பார்த்தோம்னா 2 ஓம் பேரலில் இருக்குது, ஸோ எஃபெக்டிவ் இஸ் 1 ஓம். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஹெச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அப்போ ஆர் கம்மியாக இருந்தால் ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ தேர்டு சர்க்யூட்டில் ஹீட் வில் பி ஹீட் இஸ் மேக்சிமம் இன் தேர்ட் சர்க்யூட். அப்படி என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். மேக்சிமம் இன் கேஸ் 3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஷனுக்கு போனோம்னா எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கிவன் மெட்டாலிக் ஒயர் டிபெண்ட்ஸ் அப்பான் லென்த்தா, திக்னஸ்ஸா, ஷேப்பா, நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலாக கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ ஃபார்முலா இருக்குல்ல, அதுலேருந்து ரோக்கு ஃபார்முலா எழுதுனா ஆர் ஏ பை எல். எல்லோரும் இதை பார்த்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏ லென்த்து அப்படிலாம் நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. ரோ இஸ் டிபெண்ட் ஒன்லி ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி அதர் கேரக்டர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கும் கரெக்ட். ஸோ என்ன எல்லாத்துக்கும் டி வந்துட்டுருக்கு. ஓகே, ஃபோர்த் கொஷன். A current of 1 ampere is drawn by a filament of an electric bulb. Number of electrons passing through a cross section of the filament in 10 seconds. So current kuduthirukanga I is equal to 1 ampere. Number of electrons kekkranga. Evlo time illa in a time of 16 seconds nu kekkranga. So namba paakalam, namakku formula irukku Q is equal to IT nu formula irukku. க்யூக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, என் இன்ட்டு இன்னும் ஃபார்முலா இருக்குது. இதுலேருந்து இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எடுத்துன்னு என் எடுத்துட்டா ஐடி டிவைடட் பை இன்னு எழுதலாம். ஸோ யூ ஹாவ் ஐக்கு பதிலாக 1, டிக்கு பதிலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16 செகண்ட்ஸ், கரெக்டா? ஸோ 16 டிவைடட் பை இக்கு பதிலாக 1.6 × 10⁻¹⁹. ஸோ 1.6 அதில் 16 அடித்தா 10 டைம்ஸ். ஸோ 10 × 10⁻¹⁹ மேலே போனால் 10⁻⁹. So this is going to be 10 power 20 electrons. So 10 power 20 in the option or option A is the correct answer. Question number 5. Identify the circuit in which the electrical components have been properly connected. Pakla first circuit tappu because voltmeter is in series. Adanal tappu, voltmeter epime parallel la connect panni. செகண்டில் வோல்ட் மீட்டர் பேரலில் பண்ணியிருக்காங்க, அம்மீட்டர் சீரீஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் சர்க்யூட் கரெக்ட். தேர்ட் சர்க்யூட் என்ன தப்பு பார்க்கலாம். வில் சி வாட்ஸ் ராங் வித் த தேர்ட் சர்க்யூட்.
தேர்ட் சர்க்யூட்டில் பார்த்தோன்னா அம்மீட்டரை பேரலல் பண்ணியிருக்காங்க. அம்மீட்டர் இஸ் இன் பேரலல், தப்பு, பிகாஸ் அம்மீட்டர் ஷுட் பி கனெக்டட் ஆல்வேஸ் இன் சீரீஸ். ஃபோர்த் வேனில் வோல்ட் மீட்டர் பேரலல் பண்ணியிருக்காங்க, அம்மீட்டர் சீரீஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டு. பட் ஆனால் அதில் என்ன மிஸ்டேக்குன்னா, அம்மீட்டரில் பார்த்தா பேட்டரியோட நெகட்டிவில் இருக்கிற எண்டில் பாசிட்டிவ்னு மார்க் பண்ணியிருக்காங்க, அதனால் ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். கனெக்ஷன் கரெக்டு, அந்த பொலாரிட்டி மார்க்கிங் ஆஃப் த அம்மீட்டர் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இதில் செகண்ட் இது தான் கரெக்ட். அப்போ பி டயக்ராம் தான். அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டாக வருது, கொஸ்டின் நம்பர் ஃபைவுக்கு வி ஹாவ் ஆப்ஷன் பி அஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தானா, வாட் இஸ் த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் விச் கேன் பி மேட் யூஸிங் ஃபைவ் ரெசிஸ்டர்ஸ் ஈச் ஆஃப் 1/5 ஓம். ஸோ அஞ்சு ரெசிஸ்டர் இருக்குது, ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸோடைய நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இஸ் ஃபைவ், ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1/5 ஓம். வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ யூ கேன் கெட் அப்படின்னா, மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும், சீரீஸ் காம்பினேஷன். ஸோ ஆர்எஸ் நிறையா என் ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என் டைம்ஸ் ஆர், ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் ஃபார்முலா, அதை யூஸ் பண்ண 5 × 1/5. ஸோ 1 ஓம் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடைக்க முடியும். ஸோ 1 ஓம் என்ன ஆப்ஷன் இருக்கோ, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த சிக்ஸ்த் கொஷின். செவன்த் கொஷனுக்கு போனோம்னா அப்படியே உள்டா இருக்கு, வாட் இஸ் த மினிமம் ரெசிஸ்டன்ஸ் விச் கேன் பி மேட் யூஸிங் ஃபைவ் ரெசிஸ்டர்ஸ் ஈச் ஆஃப் 1/5 ஓம். ஸோ மினிமம் வேல்யூனா வி ஹவ் டு கனெக்ட் தெம் இன் பேரலல், பேரலில் கனெக்ட் பண்ணால் மினிமம் வேணும் வரும், இந்த அஞ்சு ரெசிஸ்டரையும் வி ஆர் கோயிங் டு கனெக்ட் தெம் இன் பேரலல். அப்படி பண்ணினா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆர் பை என். அப்போ இங்கே ஆருக்கு பதிலாக ஒரு 1/5, என்னுக்கு பதிலாக ஒரு 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/25 ஓம். ஸோ 1/25 ஓம் அப்படிங்கிறது என்ன ஆப்ஷனாக இருக்குது, செகண்ட் பி ஆப்ஷனாக இருக்குது. ஸோ செவன்த் கொஷனுக்கு பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எயித் கொஷின் பார்த்தோன்னா, ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னா, சீரீஸ் காம்பினேஷன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அதாவது நிறையா செல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பேட்டரி. செல்ஸை சீரீஸில் பண்ணுறோன்னா இது நெகட்டிவ் முடிச்சு அடுத்த பாசிட்டிவ் நெகட்டிவ், அடுத்த நெகட்டிவ்லேருந்து அடுத்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணணும். இது மாதிரி கனெக்ஷன் டயக்ராம் 1 தான் இருக்குது. ஸோ ஃபார் எயித் கொஷின் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். செகண்டில் பார்த்தா ஒரு நெகட்டிவில் நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க, தேர்ட்லேயும் நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் கரெக்டான சீரீஸ் காம்பினேஷன். ஸோ கோயிங் டு த நைன்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் வோல்டேஜ். வோல்டேஜ்னால் என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெஃபினேஷன் வச்சுக்கலாம், W/Q இல்லைன்னா W/Q பதிலாக I×T எழுதிக்கலாம், Q-க்கான ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்ன, எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ நைன்த் கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஒரிஜினல் டெஃபினேஷன்லேருந்து கொண்டு வரணும். டென்த் கொஷனுக்கு வந்தால், எ சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் ஆஃப் லெங்க் எல் அண்ட் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏ ஹாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஒரு சிலிண்டர் கண்டக்டர் இருக்கு, அதுக்கு லெங்க் எல் அண்ட் இட் ஹாஸ் எ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏ, இட் ஹாஸ் எ ரெசிஸ்டன்ஸ் ஆர். Another conductor of length 2L has the same resistance R. அப்போ அதுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க, சேம் மெட்டீரியல். அப்போ நான் ஆருக்கான ஃபார்முலா எழுதினா, ஃபர்ஸ்ட் கேஸில் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ L/A, செகண்ட் கேஸில் ரோ அப்படியே போட்டுக்கிறேன், எல்லுக்கு பதிலாக 2L போட்டுக்கிறேன், ஏக்கு பதிலாக ஏ டேஷ் போடுறேன். அப்போ என்ன வரும், இது நம்ம கேன்சல் பண்ணினோம்னா, ஏ டேஷ்க்கு ஏக்கு ரிலேஷன் கொண்டு வந்தோன்னா ரூ ரூ கேன்சல் பண்ணிக்கலாம், எல் எல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2×A. ஸோ அதுக்கு ஏரியா எவ்வளோ இருக்கணும், 2× இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த டென்த் கொஷின். லெவன்த் கொஷின் வந்தோம்னா, ஒரு ஐவி டயக்ராஃப் கொடுத்துருக்காங்க, இங்கே வி இங்கே ஐ, நல்லா கவனிக்கணும், எக்ஸ் ஆக்சஸில் வி, ஒய் ஆக்சஸில் ஐ. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் 3 கொடுத்துருக்காங்க, இது ரெசிஸ்டன்ஸ் ஆரும் ஒரு டெம்பரேச்சரில், ஒவ்வொரு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 மூணு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ரெசிஸ்டன்ஸ் பெருசுன்னு கேட்குறாங்க, பார்க்கலாம். இங்கே ஆங்கிள் R3 கம்மியாக இருக்குது, தீட்டா இஸ் லெஸ்ஸுன்னா டான் தீட்டா இஸ் லெஸ். இங்கே இந்த கிராஃபில் டான் தீட்டா எதை காட்டுது அப்படின்னா, டான் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு இஸ் கரண்ட், I/V, அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தீட்டா இஸ் லெஸ்ஸுன்னா டான் தீட்டா இஸ் லெஸ், அப்போ ஆர் இஸ் மோர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரெசிப்ரோக்கலாக இருக்கு இல்லையா, டான் தீட்டாவும் ரெசிஸ்டன்ஸும். அப்போ R3 இஸ் கிரேட்டர் தேன் R2 இஸ் கிரேட்டர் தேன் R1,
ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு? லெவனுக்கு சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே இங்கே ஐ அங்கே வி கொடுத்துருந்தா ஸ்லோப் கிவ்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக இருக்கும். இப்போ கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் பி ஒய் ஆக்சிஸ் ஐயா இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்லோப் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். 12th கொஸ்டின் பார்த்தோம். இஃப் அ கரண்ட் இன் அ ரெசிஸ்டர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 100%, அசியூம் த டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், த இன்க்ரீஸ் இன் பவர் டிசிபேட்டட் வில் பி. ஸோ ஒரு கண்டக்டரில் ஐ கரண்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ பவர் டிசிபேட்டட் இஸ் ஐ ஸ்கொயர் ஆர். இந்த கரண்ட்டை 100% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2i ஆக்குறோம். இப்போ பவர் டிசிபேட்டட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பவர் டிசிபேட்டட் வந்து 2i த ஹோல் ஸ்கொயர்ட் இன் 2r அப்படின்னா 4i ஸ்கொயர்ட் ஆர். என்ன கேட்குறாங்கன்னா இன்க்ரீஸ் இன் பவர் டிசிபேட்டட், இது ஒரிஜினல் பவர், இது நியூ பவர். ஸோ இன்க்ரீஸ் இன் பவர்னால் த நியூ பவர் டிசிபேட்டட் மைனஸ் த ஒரிஜினல் பவர் அப்படின்னா 3i ஸ்கொயர்ட் ஆர் ஆர்க். ஓ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பவர் டிசிபேஷன் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் பவர் டிசிபேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் பவர் இன்டூ 100%. அப்போ இன்க்ரீஸ் இன் பவர் டிசிபேஷன் 3i ஸ்கொயர்ட் ஆர், ஒரிஜினல் பவர் டிசிபேஷன் i ஸ்கொயர்ட் ஆர் இன்டூ 100%. ஸோ அப்போ 300% ஆப்ஷன் சி. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த பவர் டிசிபேஷன் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் இன் பவர் டிசிபேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் பவர் டிசிபேஷன் இன்டூ 100%. அப்போ இன்க்ரீஸ் இன் பவர்னால் என்ன? புது பவர் மைனஸ் த ஒரிஜினல் பவர். எவ்வளோ அதிகமாக இருக்குது? முதல்ல ஹை ஸ்கொயர்டாக இருந்திருக்கு, இப்போ 4i ஸ்கொயர்ட் ஆர் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குது மைனஸ் ஒரிஜினலாக எவ்வளோ இருந்தது. ஓகே, 13th க்வெஸ்சன், த ரெசிஸ்டிவிட்டி டஸ் நாட் சேஞ்ச் இஃப் டெம்பரேச்சர் இஸ் சேஞ்ச், ஷேப் ஆஃப் த ரெசிஸ்டர் சேஞ்ச், மோத் ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ கட்டாயமாக அது ரெண்டு வர முடியாது. ஆப்ஷன் சி தான் இப்போ கரெக்டு. கண்டக்டரோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி மாறாது, மெட்டீரியல் அண்ட் டெம்பரேச்சர் சேமாக இருந்தால். அடுத்த க்வெஸ்சன், இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், 14th க்வெஸ்சன், 3 இன்காண்டசன் பல்ப்ஸ் ஏ அண்ட் ஏபிசி ஆஃப் ரேட்டிங் 40 வாட், 60 வாட் அண்ட் 100 வாட். ஃபஸ்ட்டு பல்பு 40 வாட், செகண்டு 60 வாட், 100 வாட். தே ஆர் கனெக்டட் இன் பேரலல் டு எ 220 வோல்ட் சப்ளை. ஏதோ ஒரு சப்ளை கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ரெண்டு பேர் எல்லாருக்கும் சேம் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த 220 வோல்ட் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரைட்னஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும்? அப்போ சிக்கு 100 வாட், பிரைட்னஸ் ஆஃப் சி இஸ் கிரேட்டர் தேன் பிரைட்னஸ் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் பிரைட்னஸ் ஆஃப் ஏ. 100 வாட்ஸ்னால் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது சரியாக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா பியோட பிரைட்னஸ் இஸ் கிரேட்டர் தேன் த பிரைட்னஸ் ஆஃப் ஏ, அதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 14. 15 வந்தோன்னா, இன் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் 2 ரெசிஸ்டர்ஸ் 2 ஓம் அண்ட் 4 ஓம் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் டு ஏ 6 வோல்ட் பேட்டரி. ரெண்டு ரெசிஸ்டர் 2 வோல்ட் அண்ட் 2 ஓம் அண்ட் 4 ஓம் யார் கூட கனெக்ட் ஆகிருக்கு? ஒரு 6 வோல்ட் பேட்டரி கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதில் கரண்ட் எவ்வளோ இருக்கும்? இதை சிங்கிள் ஆக்கிண்டா யூ ஹாவ் வி பை ஐ டு பி 1 ஆம்பியர். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணால் 1 ஆம்பியர் கரண்ட். 2 ஓம்லி 1 ஆம்பியர் தான், 4 ஓம்லி 1 ஆம்பியர் தான் போயின்ட்டு இருக்கு. என்ன கேட்குறாங்க? The heat dissipated by the 4 ohm resistor in 5 seconds. So heat in the 4 ohm resistor. Heat க்கு ஃபார்முலா I square RT. I இன்னா அதில் போகிற கரண்ட் 1 ஆம்பியர், 1 ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னா 4ல கேட்குறாங்க, 4 இன்ட்டு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 செகண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 20 ஜூல்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16th one, an electric kettle consumes 1 kilowatt of electric power when operated at 220 volt. அதோடைய பவர் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட்டிங்கு 1 kilowatt, வோல்டேஜ் வந்து 220 volts. அப்போ அது எவ்வளோ கரண்ட்டை கன்சியூம் பண்ணுது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். பி இஸ் ஈக்குவல் டு விஐ ஃபார்முலா யூஸ் பண்ணினா ஐ இஸ் ஈக்குவல் டு பி பை வி, 1000 வாட் டிவைடட் பை 220 volts. சரியா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4.5 ஆம்பியர். அப்போ அது 4.5 ஆம்பியர் கரண்ட்டு போனால் தான் அது வேலை செய்யும். நம்ம அதுக்கு ஒரு ஃபியூஸ் போடுறோன்னா
ஃபோர் ஆம்பியர் ஃபியூஸ் போடுனா ஃபோர் ஆம்பியர்லேயே அந்த ஃபியூஸ் ஆகிடும், அந்த இது வேலையை செய்ய. இப்போ 4.5 ஆம்பியரை விட கொஞ்சம் அதிகமாக ஃபியூ வேல்யூ இருக்கிற மாதிரி ஃபியூஸ் போடணும். அப்போ 5 ஆம்பியர் தான் இருக்கிறதுல அதிகமான வேல்யூ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 17th க்வெஸ்சன், டூ ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 2 ohm and 4 ohm என் கனெக்டட் டு ஏ பேட்டரி வில் ஹாவ். 2 ohm ரெண்டு ரெசிஸ்டர் 2 ohm 4 ohm பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீரீஸில் கனெக்ட் பண்ணால் ரெண்டு பேர்லேயும் சேம் கரண்ட், ஏ ஃபஸ்ட் ஆப்ஷன் சேம் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தேம் வென் கனெக்டட் இன் பேரலல், தப்பு. பேரலாக கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் தான் சேம். ஆப்ஷன் பி, சேம் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தேம் வென் கனெக்டட் இன் சீரீஸ், கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சீரீஸ் கனெக்ஷன்ல கரண்ட் சேம். சி வந்து வென் சேம் பொட்டென்ஷியல் வென் கனெக்டட் இன் சீரீஸ், தப்பு. சேம் பொட்டென்ஷியல் வென் கனெக்டட் இன் பேரலாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல் வென் கனெக்டட் இன் பேரல், அதுவும் தப்பு. சேம் பொட்டென்ஷியல் வென் கனெக்டட் இன் பேரல். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அது தியரி க்வெஸ்சன். 18th யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் எக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ். எலக்ட்ரிக் பவருக்கான ஃபார்முலா பார்க்கலாம். விஐ இருக்குது, ஐ ஸ்கொயர்ட் ஆர் இருக்குது, வி ஸ்கொயர்ட் பை ஆர் இருக்குது, அப்புறமா என்ன இருக்குது, இ பை டி இருக்குது. ஸோ நம்ம ஜூல் பை செகண்ட் சொல்லலாம், இல்லைனா வோல்ட் ஸ்கொயர்ட் ஓம் இன்வர்ஸ் சொல்லலாம், ஆம்பியர் ஸ்கொயர்ட் ஓம் சொல்லலாம், வோல்ட் ஆம்பியர் சொல்லலாம், வோல்ட் இன்டு ஆம்பியர் ஸ்மால் லெட்டர், சாரி ஆம்பியர். ஸோ இருக்கிறதுல வோல்ட் ஆம்பியர் அங்கே இருக்குது. ஓகே, கிலோவாட் அவர் சொல்லக்கூடாது, ஏன்னா கிலோவாட் அவர் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதனால் அது சொல்லக்கூடாது. வோல்ட் ஆம்பியர் மட்டும்தான் சொல்ல முடியும், பாக்கியெல்லாம் எனர்ஜி ஓடுது. இங்கே பவர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.